பார்த்தீங்கன்னா க்ளூ கன் வந்து ஹீட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா க்ளூ கனை வந்து பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் பேஸ்ட் மாதிரி ஒன்று வருது, தெரியுதா? இது உடனே பார்த்தீங்கன்னா காஞ்செடுத்து நெக்ஸ்ட் வந்து இது கையில் ஒட்டுது. ஆனால் இதனால் கை வந்து ஒட்டிக்குமோ அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும். கரெக்டாக போன வீடியோவில் க்ளூ கனை பற்றி போட்டிருப்பேன், தவிர அதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்க மாட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கையில் எப்படி ஒட்டுது பாருங்கள். ஸோ எப்படி ஒட்டுது பார்த்தீங்களா? ஆனால் கைக்கு எதுவுமே ஆகாது. கை சுடுதான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை, கைக்கும் எதுவுமே ஆகலை. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒட்டுறதுக்கு நீங்கள் எதனா ஒன்று கிராப் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இது வரும். ஆனால் ஹீட் உங்களுக்கு லைட்டாக இருக்கும், மற்றபடி உங்கள் கைக்கு எதுவுமே ஆகாது, ஓகேங்களா? இது ஜஸ்ட் நீங்கள் இப்படி ரஃப் பண்ணிங்கன்னா வந்துடும் கையை விட்டு. பட் நீங்கள் எதனா ஒரு பொருளில் ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓகேங்களா? இப்போ எப்படின்னா இந்த ஸ்டிக்கர் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டிக்கை வந்து உள்ளே வந்து நம்ம லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் தந்திருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டிக்கை இப்படி உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் வந்து ஒரு ஸ்டிக்கு வந்து நான் வச்சுருக்கேன், சின்ன ஸ்டிக்கு, தெரியுதா? ஆல்ரெடி அந்த ஸ்டிக்கை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த ஸ்டிக்கு உள்ளே இருக்குது. இல்லை வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி நான் உள்ளே லோட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் வேணாம் நம்மளுக்கு. ஸோ இது இப்படி ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரிகர் எதுக்குன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக்கை வந்து உள்ளே லோட் பண்ணும். லோட் பண்ணுறதுக்கு தான் இப்படி அமுத்துனா உள்ளே லோட் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? அம்முங்கிறது. ஸோ அதுக்காக தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளூ வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து ஒட்டலாம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொம்மை என்கிட்ட ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த குட்டி பொம்மையை வந்து ஒட்டலாம். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், இது வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஒட்டிடலாம். ஸோ இந்த கம்மை வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் பேஸ்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு க்ளூவை எடுத்து இதில் தடவி வைக்கலாம். இதில் நான் ஸ்டிக்கை வந்து லோட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? நான் ஸ்டிக்கு வந்து சின்னதாகிடுச்சு, ஸோ அதனால் இப்படி இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இன்னும் நல்லா இது ஹீட் ஆகணும். இன்னும் நல்லா ஹீட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒட்டும். இது வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா சடனாக வந்து உங்களுக்கு ஒட்ட ஸ்டார்ட் ஆகிடும். இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது ஃப்ளக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த சக்கரத்தெல்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம், இல்லை இதுக்கு மேலே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் இதுக்கு மேலே வந்து க்ளூ வந்து போடுறேன், ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே க்ளூ போட்டாச்சு. க்ளூ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ இந்த சக்கரத்தை உள்ளே இன்செர்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்ச நாள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா காஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் சக்கரம் வந்து ரெடி ஆகிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ வந்து நம்ம முன்னாடி சக்கரம் வந்து ரெடி பண்ணணும். பட் ஆனால் இதுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராடு இல்லை. இங்கே ராடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராடு வந்து இதில் இல்லை, அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ராடை வந்து நான் எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா இதை வச்சு தான் பண்ணலான்னு இருக்கேன், இந்த மெழுகுவத்தி. பட் ஆனால் ஈஸியாக வந்து ப்ரோக்கன் ஆகிடும், ஏன்னா மெழுகுவத்தி இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பென் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட இங்கே தீர்ந்த வேஸ்ட்டு பென்ஸ்லாம் நிறைய இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த பென் எதனால் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு இதை எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதே சைஸுக்கே எடுத்துக்கலாம், இந்த கேண்டில் சைஸுக்கு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி வச்சுக்கிட்டு அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள்கிட்ட சிஸ்டர் கண்டிப்பாக இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா அதே சைஸ்க்கு வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளே லோட் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு வந்து நிற்கும், கரெக்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓ, இது வந்து காஞ்சிடுச்சு, இதை யூஸ் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து உள்ளே லோட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே லோட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த நிப்பில் உள்ளே லோட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒட்டிக்கும், சரிங்களா? இதேமாதிரி கையில் ஒட்டிக்கும், உங்களுக்கு எதனா ஆகிடுமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. இது ஈஸியாகவே இப்படி ரஃப் பண்ணால் உங்களுக்கு வந்துடும் காஞ்சிடுச்சுன்னா. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈஸியாகவே இதை வந்து க்ளீன் பண்ணலாம். இது இதேமாதிரி அசிங்கமாக ஒட்டிடுச்சு அப்படிலாம் நினைக்க வேணாம், நீங்கள் கையிலே வந்து அதை அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்குள்ளே இதை வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்குள்ளே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணலாம், கொஞ்சம் கம் போட்டுக்கலாம், போட்டாச்சு. தென் இதை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதையும் உள்ளே லோட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் இதை அப்படியே காய விடுங்க. காய விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவுச், நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். உங்களுக்கு என்னென்னு தெரியுதா, இந்த பின் சக்கரம் வந்து பின்னாடி வரணும், முன் சக்கரம் வந்து முன்னாடி வரணும். பட் நான் வந்து மாற்றி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். யா, நான் வந்து மாற்றி போட்டேன். பட் இருந்தாலுமே ரோலிங் ஆகுது கரெக்டாக தான், பர்ஃபெக்டாக. இப்போ வந்து நான் தப்பாக மாற்றிட்டேன், இப்போ திருப்பி இதை எடுக்க முடியாதோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது, ஈஸியாக வந்து எடுக்கலாம். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். யா, வந்துடுச்சா? ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எடுத்துடலாம். இப்போ இதையுமே என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம்.
இப்போ இதுக்குள்ளே இருக்கிறத எடுக்க முடியாதோ கஷ்டமானு நினச்சிங்கன்னா இல்லை, அதுவுமே ஈஸி தான். ஈஸியாக நீங்கள் எதனா ஒன்று வச்சு கூட எடுத்துக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்பி எத்தனை வாட்டி வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு டேமேஜுமே இப்போ நார்மல் கம்மாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் அதை போட்டதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களால் எடுக்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இதில் அந்த மாதிரி இல்லை, இதை கரெக்டாக இந்த வாட்டி முன்னாடி போட்டுக்கலாம், தென் இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எடுத்துடலாம். எடுத்தாச்சு, இதை வந்து உள்ள இப்படி லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அவுச் சுடுது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இதுவும் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸிபிள் தான். ஸோ ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்ததை லோட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலான்னா இதை உள்ள லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்ச நேரம் இந்த மாதிரி இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் சுடுது உண்மையிலேயே, ரொம்ப நேரம் கையில் ஹீட் வந்து பட்டுருச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ இதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் இது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த இடம் தெரியுதா, கொப்பளிச்சு போயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ ரெட் ஆகிடுச்சு அந்த மெட்டல் வந்து பட்டதுனால, தெரியுதா உங்களுக்கு? ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி கம்மு கையில் ஓட்டினாலாம் எதுவும் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வண்டி மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணால் இதுக்கு ஒரு கிளிப் மாதிரி மேலே வச்சா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரோல்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம்னா இதை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து இதிலேருந்து எடுத்துடலாம் தனியாக. ஸோ நெயில் வச்சு இதை எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து நான் இதிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து லைட்டாக உள்ளே பின் பண்ணிங்கன்னா போதும், அழகாக வந்து பின் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க, தெரியுதா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இழுத்துட்டு போகிறது இருக்குது. ஸோ வண்டியை ஈஸியாக வந்து நீங்கள் மூவ் பண்ணி இழுத்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா க்ளூ கன் வச்சு தான் நான் அந்த வாலில் வந்து ஒட்டியிருக்கேன், க்யூட்டாக இருக்குல்ல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன், அது இருக்கும். டாட்டா, பை.